அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 6:18. பெருங்காற்று அடித்தபடியினாலே, பெரும் காற்று அதுதான் அவர்களுக்கு ஆபத்து. அந்த கடல் என்ன உங்களுக்கு புதுசா? அவர்கள் வளர்ந்தது உழைப்பு எல்லாமே கடல் தான். அவர்கள் மீனவர்கள் 7 பேர் சீசர்களில், அதே கடலில் தான் வியாபாரம் அவர்களுக்கு. அது ஒண்ணும் புதுசு இல்லை. ஆனால் இதுவரை அனுகூலமாய் இருந்த அந்த கடல் இப்பொழுது எதிராய் திரும்பிவிட்டது. அதான் ஆபத்து. நம்ம வாழ்க்கையில இதுவரை எதெல்லாம் நமக்கு அனுகூலமாய் இருந்ததோ அது எதிராக மாறும். ஒருவேளை வியாபாரமா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், இதுவரை நல்லா இருந்த நம்ம சரீரமே நமக்கு எதிராக வரலாம். அனுகூலமாக இருந்த சமுத்திரமே ஆபத்தானது போல நமக்கு அனுகூலமாக இருந்த மனுஷர்களே எதிராக வரலாம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை எதிர்பார்த்து தான் நீங்க பிரயாணம் பண்ணணுமே தவிர, ஆண்டவரே இந்த மனுஷனா இவனா ஆண்டவரே என்று நிலை கொழிந்து போகக்கூடாது. ஆண்டவரே போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் அது இதுரா திரும்பி விட்டதே. இது நடக்கும் சிஸ்டர், இது நடக்கும் பிரதர், இது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் சார் அனுபவிச்சிருக்கிறாரு? நேத்து வரலும் நல்லா இருந்த கடல் இன்னைக்கு ஏன் அப்படி எதிரா திரும்ப? இது நடக்கும். எதிர்பார்த்ததான் ஊழியம் செய்யணும், எதிர்பார்த்ததான் ஜீவியம் செய்யணும். அல்லேலூயா. ஆனால் எப்படித்தான் ஆபத்து வந்தாலும் இருள் வந்தாலும் சரி, இயேசுவுக்கு பாரமானது என்று எதுவும் இல்லை, அவருக்கு கடினமானது என்று எதுவும் இல்லை. நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் எதிர்ப்பு, நமக்கு தான் ஆபத்து. ஆண்டவருக்கு எதுவும் கடினமானது இல்லை. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வதற்கு லேசான காரியம். கொஞ்சம் பேரை கொண்டாலும் அதிகமான பேரை கொண்டால் ரட்சிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு எதுவும் கடினமானது அல்ல. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்கிறார், சகோதரியே அவரால் எல்லாம் கூடும், பிரதர் அவரால் எல்லாம் கூடும். உனக்கு தான் கஷ்டம், அவருக்கு எதுவும் கஷ்டம் இல்லை. அதே கடலை கடந்து வந்தார் இயேசு. எது பயமுறுத்தினதோ அதே கடலை மிதித்து, காற்றை மிதித்து, கொந்தளிக்கு ஜலத்தை மிதித்து அவர் அன்றே வர கர்த்தர் வல்லவராயிருந்தார். இன்னும் சொல்லுகிறேன், எது எதிர்ப்பா இருந்ததோ அதே கடலும் காற்று தான் இயேசு சிஷ்யரை தேடி வருக்கு படிக்கட்டுகளாய் அமைந்தது. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ஆபத்தே உனக்கு படிக்கட்டா மாறும், எதிரான சூழ்நிலை உனக்கு படிக்கட்டா மாறும், எதிர்ப்பே உனக்கு நல்ல படிக்கட்டா மாறும். உன்னை உன்னதமான சனத்தை கொண்டு போய் வைப்பேன், பயப்படாதே. ஹல்லேலூயா.